சிறப்பு உரை ஒருவர் ஆற்ற இருக்கிறார் ஐயாவை பற்றி சொல்கிறேன்னா அவன் உவன் செப்பாடி தப்பாடி உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் கலை கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் முதல்வராக இருந்தவர் தமிழகத்தின் தலை சிறந்த ஓவியர் இசைக்கூர் இளையராஜா என்றால் ஓவியத்திற்கு இவரை சொல்லலாம் ஐயா சந்துரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிறப்புரை ஆற்றுவதற்காக ஐயா அவர்கள் பேசக்கூடிய தலைப்பை வந்து பார்த்தீங்கன்னா தலித் இலக்கியம் ஓவியம் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப நுட்பமான தலைப்பு அது ஐயா அவர்கள் பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் வாங்க ஐயா நான் ரஞ்சித்த பற்றி தான் பேச போறேன் நேரடியாக ரஞ்சித்து பற்றி இல்லை இருங்க ஒரு நிமிஷம் இந்த பேஜ் இது நான் மிகவும் மதிக்கிற என்னுடைய நண்பர் ராஜ்கௌதமன் எழுதின கதை பாம்பு சட்டை நான் இந்த கதையின் மூலமாக தான் ஃபஸ்ட்டு நான் ராஜ்கோமுதர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார் அதுக்கு நான் போட்ட படம் நீங்கள் தயவுசெய்து இந்த புத்தகம் கிடச்சிதுன்னா இந்த சட்டையும் பாருங்கள் நான் அதுக்கு போட்டிருக்க ஓவியத்தையும் பாருங்கள் நான் ரொம்ப நாகரீகமாக படம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த நாகரீகம் என்ன நாகரீகம்னா வந்து அருள் அறிந்த மாதிரியே சீர்காத்தூள் பாக்கெட் அது அந்த அம்மாவுடைய மார்ச்சால் அப்படியே இருக்குது விளையிட்டுருக்குது கூந்தெல்லாம் இருக்குது மேரி மாதா சீக்காத்தூள்னு படம் போட்டிருக்குறேன் நான் அப்புறம் என்னோடய நண்பர்களே சொன்னாங்க சார் நீங்கள் ரொம்ப மோசம் சார் மேரி மாதாவுக்கு மேல் செலவு நழுவுறது மாதிரி படம் போட்டிருக்கிறீங்க அதுவும் சீக்கத்துள் விளம்பரம் தானே அப்படின்னு படம் போட்டிருக்கீங்க நாங்கள் அந்த கதையை படிங்கப்பா நான் அவரளவு கூட நான் யாரையும் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொன்னேன் பேர் டைம் அடைச்ச பாருங்க ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த தலித் கலை இலக்கியம் என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க அதை நான் கவனிக்கல நேற்று நீ ஃபுல்லாக பேசியிருக்கிறீங்க நான் நான் வந்து நேரடியாக கேட்க முடியாமல் போச்சு ஆனால் திரும்ப இவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி ஃபில ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கிற விஷயங்கள் பற்றி பேசுனாங்க அப்புறம் நம்முடைய சகோதரிகளும் அதை பற்றி பேசுனாங்க மிக சிறப்பாக இருந்தது இப்போ நான் முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு செ நடந்து நடந்தபோது செருப்பு அந்து போச்சு ஒருத்தர் அப்படியே செருப்பு தூக்கி ரெண்டு செருப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் அங்கே ஒரு செருப்பு சீக்கிரம் இருந்தாலும் அவர்கிட்ட செருப்பை கொடுத்தேன் கொடுத்துட்டு அந்த ஒரு காது அந்து போச்சு தச்சு கொடுங்க எவ்வளோ வேணும்னு கேட்டேன் மூன்றுரூவா கொடுங்க ஐயா அப்படின்னாரு சரி ரூபா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எனக்கு சீக்கிரம் போய் ஆகணும் எனக்கு ஒரு அவசரம் அதனால் இருக்கிறேன் அவர் அந்த செருப்பு சுத்தமாக தொடச்சி அந்த அந்து போனதை சொல்லும் கட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அந்த தொலை எல்லாம் நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு தூசியெல்லாம் அதில் அடைஞ்சிருக்கு கல்லெல்லாம் அதெல்லாம் எடுத்து விட்டு விட்டுருக்காரு நான் அண்ணே எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னே நாங்கள் கேட்ட காசை கொடுத்துட்றேனே நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் தச்சு தரேன்னு என்கிட்ட கொடுத்த இல்லை நான் தைச்சி தரேன் நல்லா தைச்சி தரேன் திரும்பி திரும்பிட்டே இருக்கிறேன் திரும்ப அந்த தோலை பார்க்குறாரு இந்த தோலை பார்க்குறாரு மேட்ச் பண்ணுறாரு திரும்ப எடுத்து தைச்சிக்கிட்டே இருக்காரு நான் திரும்புன்னு சொல்கிறேன் எதாவது ஒரு தொலை போட்டு கொடுங்க நான் கிளம்புறேங்கிறேன் சேருப்பை தூக்கி தூரை போட்டு தூக்கிட்டு போ அப்படிங்கிறாரு த நான் தச்சா நீ காசு நான் காசு உங்கள்கிட்ட வாங்கினேண்ணா நீ கொடுக்குறப்போ காசுக்கு நான் சரியாக உழைக்கணும் அதுக்கு இன்றைக்கி நேரம் தரலன்னு வச்சுக்கோ உன் காசு வேண்டாம் சேவ் அவன் அவனா ஆஹா அண்ணன் என்ன இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சரிங்க சரிங்க நான் எனக்கும் அவசரம் இருக்குது உங்களுக்கும் கோபம் இருக்குது தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் தச்சு கொடுத்தாரு நானும் போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் போய் சேர்ந்துட்டேன் அந்த காரியமும் நல்லபடியாக முடிந்தது செருப்பும் ரொம்ப நாள் உழைத்தது நான் எப்போயுமே அந்த அலை பாராடிக்கிட்டே இருப்பேன் பரவாயில்ல நல்லா தைச்சி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த செருபைக்கிறவர் யாரும் இல்லை நான் தான் அந்த செருப்பு தைக்கிறவரை என்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா எனக்கு திருப்தி இல்லாமல் உங்களுக்கு தர மாட்டேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா கிழிச்சை போட்டுருவோம் நான் நீ என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நீ பெரிய அள அப்படி தான் நான் கேட்பேன் நான் நல்லா இல்லைனா உதப்பேன் நீ நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் நீ பெரிய அடி நாயை அப்படின்னு ஏன்னா எனக்கு ஏ மேலே மரியாதை உண்டு என்னுடைய உறவுகள் மேலே எனக்கு மரியாதை உண்டு மானிடத்தின் மேலே எனக்கு மரியாதை உண்டு ஆகவே நான் அப்படி சொல்வதற்கு என்னுடைய உரிமையாகவே நான் கருதுகிறேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னுடைய பூர்வீகம் வந்து கழுகுமலை பக்கத்தில் கொலகட்ட ஊச்சி எங்கள் ஐயாவுடைய ஊர் எங்கள் ஐயா சின்ன வயசுலேயே வியாபாரம் பண்ணுறதுக்காக விருந்தினர் பதினிட்டார் விருந்தினர் தான் நாங்கள் நாங்கள் பறந்துள்ளதாக விருந்தினர் தான் எங்கள் ஐயாவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு சும்மா ஜாதி குறிப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் அதனால் வந்து மேல் ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா அது வர சிக்கலாமான் அவங்க பொண்ணுக்கு அவங்க அந்த எங்கள் ஐயாவும் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு அந்த மேல் ஜாதிக்காரரும் எங்கள் ஐயாவும் ரொம்ப ஃப்ரெண்டு அவர் அந்த பூர்வீக ஊர்லேயே இருக்கிறாரு அவர் இறந்துட்டார் அவருக்கு ஒரு பொண்ணு அதுக்கு ரொம்ப சுகமில்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் ரொம்ப சுகம் அந்த பொண்ணுக்கு எங்கள் ஐயா ஊருக்கு போன இடத்துல அந்த அம்மா அது பேர் பூச்சி அம்மான்னு சொல்லுவாங்க அது என்ன பேருன்னு தெரியாது எங்கள் பூச்சி அம்மா பூச்சியம்னு சொல்லுவாங்க எங்கள் ஐயாட்ட சொல்லுது என் மகளுக்கு இந்த மாதிரி சோகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லணுன்னா சரி எங்கள் ஐயா சொல்கிறார் வாங்க விருந்தினர் வந்துங்க லைசன்ட்ருக்கிறாரு க்யூர் பண்ணி விடலாம் அப்படிங்கிறாங்க விருதுநருக்கு வர்றாங்க ஒரு இருபது நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடெல்லாம் போகுது அந்த அம்மா க்யூர் ஆகிட்டாங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இப்போ நாங்களும் புலாட்சிக்கு போகிறோம் எங்கள் அம்மா எங்களை கூப்பிட்டு போகுது லீவ் நாளில் நானும் எங்கள் அக்கா போகிறோம் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டு போகுது அந்த அம்மா அந்த பூச்சம்மா வந்து நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்ச உடனே வந்து கூப்பிடுது எங்கள் வீட்டுக்கு வாங்க பிள்ளைய கூப்பிட்டு வா மாரியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்கள் அம்மா சரினு எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க நாங்கள் வீட்டுக்கு போன உடனே அந்த முன்பகுதியில் வந்து ஆடு கட்டுற பகுதியாக இருக்குது பின்னால் அவங்க வீடு இருக்குது சும்மா ஒரு கீத்து கொட்டா மாதிரி போட்டிருக்குறாங்க அங்கே உட்கார வச்சுட்டாங்க வீட்டுக்குள்ளே எங்களை கூப்பிடலை அந்த கொல்லப்புறம் இருக்குல்ல அந்த மாதிரி பகுதி அது எங்களை உட்கார வச்சுட்டாங்க எங்கள் அம்மாவும் உட்காந்துட்டு நாங்களும் உட்காந்துட்டு இருக்கிறோம் அது ஆனால் எங்களை கூப்பிட்டு வரும்போது வாசல் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அப்படி ஓரம் கூடி கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிச்சு அந்த அந்த பாட்டி அந் அந்த அந்த பூச்சம்மா என்ன பண்ணுச்சுன்னா எங்களை பார்த்த உடனேயே மாரியம்மா நீ பிள்ளைகளை இரு வீட்டில் நான் போய் பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த சேவு கருப்பு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு அவங்க அம்மாவை கூப்பிட்டு காப்பி போட்டு கொடுத்துரு நான் பலகாரம் கொண்டாரன் அப்படின்னு சொல்லிச்சு இது காப்பி போட்டுச்சு காப்பி போட்டு கொண்டாந்து கொட்டாங்குச்சல கொடுத்துருச்சு சிரட்டையில் கொண்டாந்து கொடுத்துருச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கு எங்கள் அக்காவுக்கும் அது என்ன செய்யறதுன்னு தெரில அது அந்த திண்டுலில் வந்து அங்கே பள்ளமாக இருந்த இடத்துல வச்சுட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா கேஷுவலாக பேசிகிட்டே இருக்குது அந்த அந்த ஆயாட்ட அந்த பாட்டிகிட்ட எங்கள் அம்மா கேஷுவலாக பேசிகிட்டே இருக்குது நானும் எங்கள் அக்காவும் உட்காந்துட்டு இருக்கிறோம் அதுக்குள்ளே அந்த பூச்சம்மா வந்துடுச்சு எங்களுக்கு பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த சிரட்டையை பார்த்த உடனே அந்த காஃபி அந்த அந்த டீயை பார்த்த உடனே ரெண்டையும் எடுத்து எரிஞ்சுட்டு இளவெடுத்தலோடைய செத்து தொலைஞ்சா என்ன மாரியம்மா வீட்டில் இருக்கிற வெங்கல பாத்திரம் பெற மாட்டேன் நீங்கள் அவ்வளோ வெங்கல பார்த்து அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குற அப்படின்னு சொல்லி நீ ஏன் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற உனக்கு சா வராதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை அந்த பூச்சை திட்டுது எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னா திரும்பிச்சது ஏன் மாரியம்மா நீ யாவது சொல்லக்கூடாதோ வேறு கிளாஸில் போட்டு அதை கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எங்கள் அம்மா சொல்லிச்சு அம்மா உங்கள் வீட்டில் இருக்க கிளாஸை விட கொட்டாங்குச்சி சுத்தமாக தான்மா இருக்குது அப்படின்ச்சு இதைத்தான் நான் ராஜ்குமார் ப கதையை படிக்கும்போது எங்கள் அம்மா மாதிரியே ஒரு ஆள் சேட்டக்காரன் கண்டா அப்படின்னு நினைச்சேன் அப்பையும் எந்த கோபமும் இல்லாமல் ஜாலியாக சொல்லுது பூச்சம்மா பரவாயில்ல பூச்சம்மா உங்கள் வீட்டை உங்கள் வீட்டு கிளாஸை விட கொட்டாங்க சுத்தமாக இருக்குன்னு தான் இப்போ பிச்சம்மா நானும் கம்முன் இருந்துட்டேன் நீ யாது சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிச்சு இதுவும் ஒரு தன்மானத்துக்குரிய ஒரு விஷயந்தான் அப்புறம் எந்த டென்ஷனுமே இல்லாமல் எதிராளியை ஜாலியாக விளையாடுறதுக்குல எதிராளியாக வந்து அவங்க செய்ய வேண்டிய பணியுடையெல்லாம் எங்கள் அம்மா பண்ணிருச்சு இருபது நாளாக காலையில் எங்களுக்கு பழைய சோறு இருந்தாலும் அதுக்கு ரெண்டு சுடுசோறாக்கி ஒரு கிணத்துல வச்சு கொடுத்து விட்டோம் அது வேலையும் அது சரியாக செஞ்சிருச்சில்ல அந்த பிள்ளையும் சௌரியமாகி ஊருக்கு போயிருச்சுல்ல அதுதான் எங்கள் அம்மாவுடைய கற்று எங்கள் அம்மாவுடைய கற்று நான் என்ன பொறுப்பு அதை சரியாக செஞ்சிட்டேன் நீ அதுக்கான மரியாதை தரலைன்னா அது ஓன் கேவலம் ஏன் கேவலம் கிடையாது அப்படின்னு அது நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் என்ன அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நிறைப்பெரிய ரவிக்குமார்னு சொல்லலாமா இல்லை இப்போ எம்பி ரவிக்குமார்னு சொல்லலாமா ஏதோ ரவிக்குமார் என்ன அவர் அவரும் பிரித்திபா ஜெயச்சந்திரன் என்னுடைய உறவுக்காரரு அவர் தான் ரவிக்குமார் ரெண்டு பேரும் வராங்க எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப காலமாக அவங்களுக்கு தெரியும் ஆனால் என்னை வரதுக்கு ரவிக்குமார் அதான் ஃபஸ்ட் டைமாக வர்றாரு காலேஜில் வந்து என்னை பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையை சொன்னாங்க அது என்னென்னா நம்ம ஜெயகாந்தன் பிரபஞ்சன் அப்புறம் இன்னும் அந்த மாதிரி சமூக சிந்தனையுடைய போராட்ட புரட்சிகர எழுத்தாளர்களெல்லாம் வந்து நாங்களும் தலித்து எழுத்தாளர் தான் அப்படின்னு சொன்னாங்க அடிச்செருப்பாளர் நாய்களை எவண்டாவன்னு சொன்னவன் இந்த மாதிரி பிரபஞ்சனும் ஜெயகாந்தன் அடிச்செருப்பாள என்ன விஷயம் அப்படின்னா அப்புறம் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பேட்டியாட்டிக் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் அது வராங்க அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோரம் அது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஐரோப்பியர்கள் மாதிரி தங்களை அடையாளப்படுத்திக்கிற இங்கே இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் ஐரோப்பியர் மாதிரி தங்களை அடையாளப்படுத்திக்கிற ஷேக்ஸ்பியர் பற்றி பேசுகிற கோட்டு சூட் அணிஞ்சிக்கிறத நாகரிகமாக கருத்திக்கிட்டு இருக்கிற டைமில் அவங்களுடைய குடிபடைகளும் பண்ணியாட்களும் அப்படித்தான் இருப்பாங்க இப்படி யாரும் மனோபாவத்தில் இருந்து இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த அந்நிய பொருள்களை பயிஷ்கரிங்க வாங்காதீங்கன்னு சொல்கிறது போல் இவங்க வந்து பேட்ரியாட்டிக் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் மூமெண்ட்டுன்னு கொண்டு வராங்க அப்போ அதை நம்ம ஒத்துக்கிறோம் இப்போ சமீபத்திலோட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார் அது என்னென்னா ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறேன் கலை இலக்கிய படைப்பாளி படைப்பு அப்படிங்கிற இடத்துல பொது ஒன்று பேசுகிறாங்க அங்கீகாரம்னு ஒன்று பேசுகிறாங்க இங்கே அங்கீகாரமுங்கிறது வந்து மாஸ் பப்ளிக் மத்தியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபருங்கிறது வந்து அவர் எவ்வளோ விளை போகிறாரு அவர் எவ்வளோ விருது வாங்கினார் அவர் அவருக்கு எவ்வளோ விளம்பரம் இருக்குது இந்த விலையும் விருதும் விளம்பரமும் இங்கே இருக்கிற ஜாதி மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டதல்ல அப்படிங்கும்போது நீங்கள் பொதுத்தலைமணி எதையா சொல்கிறீங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் எங்களை அங்கே அங்கீகரிக்காத இடத்துல நாங்களே எங்களுக்கு நாங்களே என்ன செய்கிறோம் மேடை போட்டுக்கிட்டு நாங்கள் எங்கள் விஷயத்தை நாங்கள் பேசிக்கிறோம் உங்கள் பெருமாளை நீங்கள் கும்பிடுங்க எங்கள் பெருமாளுக்கு நாங்கள் வேறு பேர் வைப்போம் துடியான காளியாத்தா காளியாத்தாவில் பற்றி நீ பேரில் போய் சொல்லிட்டேன்னா உன் கண்ணை குத்திடுவா அந்த காளியாத்த சிலையே தூக்கிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போனால் ஒன்றுமே செய்ய முடியல அந்த காளியாத்தா ஆனால் இப்படி கதை இல்லை உண்மை அது என்னென்ன வச்சுக்கோங்க ஆனால் சரஸ்வதி தப்பாக அவர் கவிதை எழுதிட்டார் அதனால் சரஸ்வதி வந்து அவர் காதரிச்சுட்டு கதை கூட இல்லை அப்போ கலை இலக்கியங்கிற பேரில் எவ்வளோ சூது நடக்கும் எங்களுக்கு தெரியும் கத்தி மேலே நின்று பேசுகிறவன் பேசி வேற குறி சொல்கிறவன் கத்தியை விட்டு கீழே இறங்கி காசு பிறக்கிற குறி சொல்கிறவனும் வேறு ரெண்டும் ஒரே ஆள் தான் அதுக்கான மனோபாவம் வேறு கீழே இருக்கிற மனோபாவம் வேறு அதனால் நீங்கள் மேடையில் பேசுறது பேசிக்கடா அதனால் நீங்கள் நாங்களும் ஆக மாட்டிங்க அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கான விடுதலையாகவோ பிரச்சனையாகவோ கிடையாது அது அவர் நம்ம மேலே பச்சாத்தவப்பட்டு போகிறாரு இல்லைனா நாங்களும் உங்களை பற்றி எழுதியிருக்க முடியல அப்படிங்கிறார் கௌரவம் பண்ணுறாரு செருப்பால் அடி பண்ணுறாரு நாயை நாங்கள் பறையிற வீட்டில் என்ன போய் சாப்பிடுவோம் அப்படின்னு எப்படி இருக்கு ஏய் சாப்பிட்ட தின்ன சொன்ன கக்கடை அப்படிதான் அடிக்கணும் அவனை நான் என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வேற பேசிக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அந்த வகையில் திரும்ப ஒரு பிரச்சனை என்ன முதனோட பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்னால் அது சின்ன தர்க்கமாகவே ஆகிப்போச்சு தலித்துன்னா ரொம்ப நல்லவர் புறஜாதியார்னால் ரொம்ப கெட்டவர் அப்படின்னா என்ன ஒரு ரெண்டு மூணு கதை எழுதி கொண்டாந்து கொடுக்குறாரு அப்போ கூட இங்கே ஆரம்பிச்சிட்டோம் அந்த பத்திரிக்கை ஆரம்பித்தோன்னா கொண்டாந்து கொடுக்குறாரு அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது தலித்து கதை தான் அப்படின்ட்டு சரி தலித்து கதை இருந்துட்டு போகுது அவள் ஏ அந்த தலித்தாப்பா அப்படின் ஆமாம் அந்த ஆள் தலித்து தான் அப்போ தலித்து கதை தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சார் கதையை படிச்சிங்களே எப்படி சார் இருக்கு அப்படின்னாங்க கதை கதையாக தான் இருக்குது என்னையே கேட்டீங்கன்னா போட வேடான்னு சொல்லிடுவேன் ஏன்னா தனிநபருடைய உள்ளேளுங்கிறது வேறு நம்முடைய போர்க்குணமுங்கிறது வேற ராஜ்கோமனுடைய கதையில் நக்கல் அடிப்பார் கதாபாத்திரம் அவர் சார்ந்திருக்கிற மதம் என்ன மொழியெல்லாம் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை நக்கெடுத்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய தொழில் அதான் அதாவது நான் இப்போ நமக்கு அட்ரஸ்ஸு வந்து என்ன தொழில் பண்ணுறோம் எந்த ஊர் யார் அப்பா அம்மா இதுதான் நமக்கு பொதுவான அட்ரஸ்ஸு நான் என்னுடைய தொழில் சார்ந்த இன்றைக்கி உலகளாவிய தேவையை நோக்கிய புது விஷயங்களை நான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுன்னா ப்ரெசென்ட் பண்ண டெ டெமோ பண்ணணும் எல்லாருக்கும் நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை நான் சார்ந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமர்ப்பணமாக கொடுத்துடணும் நான் பெருகளை வெற்றி எனக்காக அல்ல இதைத்தான் நான் ரஞ்சித்திட்ட பார்க்குறேன் அவனுடைய லாப நஷ்டங்கள் அவனுக்கு எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனாலும் அது குறித்து பெறுகிற அவனுடைய அங்கீகாரத்தை என்ன செய்கிறான்னா நம்மளெல்லாம் கூட்டு உட்கார வச்சு எந்த எந்த மேடையெல்லாம் எங்களுக்காக மறக்கப்பட்டதோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து கோஷம் பண்ணுவோம் சொன்னாங்க அந்த வகையில் தான் எனக்கு ரஞ்சத்தை பிடிக்குது நான் சொல்கிறது பொருள் உங்களுக்கு அந்த வகையில் நான் ரஞ்சத்தை இன்னையும் பாராட்ட சொன்னால் கூட இன்னையும் பாராட்டுவேன் வாழ்க்கை பல்லாயிரம் ஆட்டம் கூட பாராட்டுவேன் நான் நான் உழைச்சி என்னுடைய திறமையை காட்டி அது ஒரு ப்ரொஃபஷ்னல் சேலஞ்ச் அது அது அவையாடைய பாடல் தான் சித்திரமும் கைப்பழக்கமும் இந்த மனிதனத்தின் மேல் இருக்கிற தயையும் நட்பும் இல்லாமல் நீங்கள் கற்ற வித்தை அது எல்லா வித்தையும் கற்றுக்கலாம் அந்த பாட்டு படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சித்திரமும் கைப்பழக்கம் பழக்கம் செந்தமனா பழக்கம் எல்லாவற்றையும் கற்றுக்கலாம் அதனுடைய பிறப்பிடம் அதனுடைய ஆழ்ந்த தளம் என்னவாக இருக்கணும்னா கற்ற வித்தையின் பேரில் இந்த மனிதனத்தின் மேல் இருக்கிற தையும் நட்பும் வெளிப்பட வேண்டும் இந்த மனிதனத்தின் மேல் இருக்கிற தயும் நட்பும் வெளிப்படட்டா கற்ற வித்தைகளெல்லாம் விருதாக வேஸ்ட்டு எல்லா வித்தையும் கற்றுக்கலாம் இந்த மனிதனத்தின் மேல் இருக்கிற தயும் நட்பும் அந்த அதன் பொருட்டு வெளிப்படலைன்னா அது விருதா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஒரு உலகளாவிய ஒரு படைப்பாளியை நான் பார்க்குறேன் நான் உலகப்போது அப்படின்னா என்னவாக இருக்க முடியும்னா அன்பு தான் இருக்க முடியும் நான் இந்த சட்டையை ஒரு ஜப்பான்காரனில் கூட்டிகிட்டு கொடுக்கவும் முடியாது இல்லை ஜெர்மனில் போய் இந்த சட்டையும் இருக்க முடியாது அப்போது எனக்கும் அவனுக்குமானா என் வீடுன்னு என் வீட்டுக்கு அவன் வந்தான்னா ஒரு ஜப்பான்காரன் வந்தான்னா இந்த வெயிலுக்கு எங்கள் வீட்டில் இருக்க நாலு சேலையாக வாது தண்ணியில் முக்கி காய போட்டு அவனை அதுக்குள்ளே குளுக்கிரன்னு வச்சுக்கிடத்தான் முடியும் உலக பொது அப்படிங்கிறதுக்காக நான் திங்கிறது அவனுக்கு கொடுத்து அவனுக்கு வைத்தாலே போய் வேறு அவன் சாப்பிட்றது எனக்கு கொடுத்து எனக்கு வைத்தால போய் இது எதுக்கு இப்போ உனக்கு தேவையானது நீ சாப்பிடு எனக்கு தேவையானது நான் சாப்பிட்றேன் உன் பேருக்கு நான் மிகவும் அன்பாக இருக்கிறேன் உனக்கு கால் பிடிச்சி விடணுமா பிடிச்சி விட்றேன் சந்தோஷமாக நீ காலை பிடிச்சி விட்டுன்னு என்னை அதிகாரம் பண்ணுறியா காலை வெட்டியே போடுவேன் நான் வாங்கினால் அதுக்கு தயதாச்சும் கிடையாது நமக்கு எல்லோருமேலையும் எங்களுக்கு காதல் உண்டு பகைமையும் உண்டு பகையும் உண்டு பகை இல்லாட்ட எங்கள் குடும்பம் நடத்த முடியாது அந்த வகையில் அந்த ரஞ்சித் திரும்ப கூட வச்சுட்டுருந்தேன் என்னுடைய படைப்புகள் மேலே நான் என்னுடைய விமர்சனம் அப்படின்னு அதாவது சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சேலஞ்ச் இருக்கணும் அது விமர்சனம் கலை விமர்சகன் யாருக்கு தேவை அப்படின்னா சுய விமர்சனமற்ற படைப்பாளிக்கு அவன் தேவை என் படைப்பின் போது எனக்கே சுயவிமர்சனம் உண்டு நான் கிழிக்காத கிளி கிடையாது திட்டாத திட்டு கிடையாது நாரப்போயலை சந்திரடே உனக்கு இதை விட நீ பிச்சை எடுத்து பிழைச்சிடலாம் விட நாயை நாய் கட்டினது தின்னுட்டு சாப்பிட்டு துளைய வேண்டா உன் சோத்து போய் நீ கிழிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய படைப்பை பார்த்து நான் எவ்வளோ விமர்சனம் பண்ணுறனோ என்னுடைய கேன்வாஸில் முழு பார்வை எனக்கு இருக்கணும் அதில் எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கூட ஒருத்தர் சொல்லுவார் ஐயா அந்த அந்த பெயிண்டிங்கில் அந்த அந்த காதுக்கு பின்னால் பாருங்கள் அவங்க கேன்வாஸ் இருக்குது கொஞ்சம் கலர் வைக்காமல் இருந்தால் கலர் வச்சுருக்கலாமே அப்படிம்பாரு அட நாயே அந்த கண்ணுக்குள்ளே பாடுறா அங்கே நாலு இடத்துல இருக்குது வாயில் பாடுறா அங்கே பத்து இடத்துல இருக்குது எனக்கு தெரியும் நாங்கள் ஃபில் பண்ணுறதும் ஃபில் பண்ணாதும் என்னுடைய விருப்பம் நீ சொல்லி அல்ல நீ அதை குறைன்னா நான் உனக்கு நீ என்னுடைய படங்களில் ஆயிரம் குறை நான் காட்டுவேன் நான் இந்த இடத்துல சு விமர்சனத்துக்கு என்ன வேலை உனக்கு விமர்சனங்க வேலையே கிடையாது என்னுடைய வாழ்க்கை எனக்கு கற்றுத்தராதை எந்த இலக்கியமும் கற்றுத்தரப்போவதில்லை நான் படைக்கிற படிப்பு எனக்கு கற்றுத்தருகிறது இந்த மனிதனத்தின் மேல் இருக்கிற காதலை வலியுறுத்துகிறது நான் வாழ்கிற வார்க்கை சரியாகத்தான் இருக்கிறது என்று எனக்கு உறுதி கூறுகிறது அந்த நம்பிக்கையோடும் எல்லார் முன்னாலேயும் பரிவோடும் தாழ்மையோடும் நான் வரையணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வரைவேன் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அது இதுதான் இந்த கட்டியங்காரன் போல் கட்டியங்காரன் என்ன செய்வார்னா என்னுடைய நாடத்தில் சொற்குற்றம் பொற்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் மன்னிக்கிணமன் கேட்டுட்டு இந்த மாதிரியா அவன் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்நியர் ராமர் வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவான் அப்புறம் முன்னால் இந்த பல்லுன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் மூடிட்டு உட்காரு அப்படிமா அந்த மாதிரி ஏ நான் என்னுடைய நான் படைக்கிற கதாபாத்திரங்கள் மேலேயும் எனக்கு விமர்சனம் உண்டு அதை பார்க்குற ஆடியன்ஸ் மேலேயும் விமர்சனம் உண்டு அதுதான் என்னுடைய கூத்து அதுதான் என்னுடைய பிளே அது மாதிரி நம்ம நான் ஏன் இப்படி நான் கோவப்படுறேன் யார் மேலே கோவப்படுறேன் நான் சார்ந்திருக்கிற தொழில் முறையில் நான் சார்ந்திருக்கிற இந்த சமூகத்தினால்தான கோவப்படுறேன் அந்த கோவம் எனக்கு எங்கேருந்து வருது என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும் நானும் ஒடுக்கப்பட்டோம் என்ற அந்த உணர்வுலேருந்து தான் வருது பேசும்போது கூட சொன்னாங்க நீ யாராக உணர் உணருடா உன்னுடைய வார்த்தை தெளிவானதாக இருக்கும் அதுதான் படைப்புன்ற ரகசியமே நீ யாராக இருக்கணும் உணராமல் நீ எந்த படிப்பு பண்ணாலும் விருதா வேஸ்ட் சரி இந்த சந்தர்ப்பத்தை இப்போ நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கிற வேண்டியதான் கவிதை இலக்கியம் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வானத்துக்கு கூட ரஞ்சித்து சொன்னு நட்ராஜ் சொன்னான் சார் ஒரு ரெண்டு படம் போட்டு கொடுங்க சார் அப்படின்னா அப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் எனக்கு கொஞ்சம் வேறு வேறு ஒரு வேலைக்காக காத்திட்ருக்குறேன் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு வேக்ஸ் ப்ராசஸ்ஸு நான் ரெண்டு நாள் அங்கே சும்மா தான் உட்காந்துருக்கோம் மகாபலிபுரத்தில் சரி கூட இருக்கவங்க ஏப்பா கூட ரெண்டு பசங்க இருக்காங்க நான் பசங்க ஒரு நாலு கேன்வாஸ் கூட நாலு கேன்வாஸ் கொடுத்து விடப்பா அப்படின்னா ஆறு கேன் கொடுத்து விட்டாங்க அப்புறம் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே சார் நீங்கள் ஒர்க் பண்ணதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் பக்கத்தில் உட்காந்து எங்களால் ஒர்க் பண்ண முடியல அவனை ஆடப்பாவியா இப்படியெல்லாம் பெரும்பு நம்மளை நாயாகி எப்படிங்களாடா சோமே நம்ம தூக்கி வச்சுதான் புரியும் உங்களுக்கு நீங்கள் நல்லா சோமே சார் அந்த இதை அடி வாங்கின உடனே அந்த ஒரு கவுன் ஒரு வடிவல்தானே ஏதோ ஒரு தமிழோம் அடித்த கட்டப்புள்ளியே இந்த மாதிரி இருக்குன்னா அடிபட்ட எங்கே அதை மாதிரி டேய் ரெண்டு நாளாக முக்கிய முக்கியம் உட்காந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இது வேறு பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அதில் நம்ம மரபுன்னு சொல்கிற நடராஜர் படம் போட்டு நமக்கு சாமி காசு பார்க்கல பிள்ளையார் படம் போட்டு காசு பார்க்கல புத்தர் படம் போட்டு காசு பார்க்கல இன்றைக்கி நடப்புல நம்ம எதன் மேலே நம்ம விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கும்போது இவங்க சொல்லிகிட்டு இருக்கிற மரபை நக்கல் எடுத்துக்கிட்டே போகிறோம் நம்ம அப்புறம் இவங்க வந்து ஆர்ட் ஃபார் ஷேக் ஆர்ட் ஃபார் ஷேக் இப்போ சொன்னாங்க பிரபங்கண்டா அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன் ஒர்க் ஃபாட்டில் வந்து பிரபகண்டா வந்துரும் இல்லை விளம்பரத்தன்மை வந்துரும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் தாமசாக பேசிக்கலாம்னு வச்சுக்கல அப்படிங்கும்போது எழுதக்கூடாதெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க நான் என்ன பண்ணேன் தயாரிப்பு வானம் திரைக்கதை இயக்கம் சந்துரு அவளு போட்டேன் சும்மா நக்கல் தான் நம்ம படத்தின் மேலே நம்ம வைக்கிறதா இவங்க ஏதாவது வரம்பு வச்சுருக்காங்களா சார் இதுதான் சார் மாடர்னாட்டி இதுதான் மரபு அது மேலே அடி போட்ட நக்கல் அது நம்ம படிப்பின் மேலே நம்ம தீட்டிகிட்டே போக வேண்டியது தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் திருப்பூரா அந்த காரணம் திருப்பூர் அந்த கதையை தான் சொல்கிறேன் ஏற்கனவே எவிடன்ஸ் இருக்குது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது அதை தான் வைக்கிறேன் ஆனால் எந்த இடத்துல வைக்கிறேங்கிறது தான் எந்த நோக்கத்தில் வைக்கிறோங்கிறது தான் இங்கே வந்து நம்ம விளையாட்டு அதை பார்த்து இவர் தப்பாக வரைஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது ட்ராயிங் தப்பாக போட்டார் ஏன்னால் இவரே ஒரு கற்பனை பண்ணிட்டாரலாம் சொல்ல முடியாது ஐயோ நீ கொடுத்தது தான் என் சர்டிஃபிகேட்டு இப்போ எனக்கு பறையன்னு கொடுத்தில்ல இந்த பறையன்னு சொல்லிக்கிட்டு காட்டுறோம் போ எனக்கு இதில் பெருமையும் இல்லை சிறுமையும் இல்லைங்கிறது போல தான் நம்ம இவங்கெல்லாம் ஏதோ மரபு கரும பேச்சிருக்காங்களா மதம் மரபு ஐதீவெலாம் பேசியிருக்காங்களா அதை நக்கல் அடிக்கிறது நக்கல் அடிக்கிறதுனா ராஜ்கோசு மாதிரி அவ்வளோ போட்டு விளக்கு மாற்ற செருப்படிலாம் அடிக்கிறதில்ல ஆசுக்கா அப்படி போகும்போது அப்படி செல்லமா கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொன்னார்ல அந்த ஒரு நல்ல பாட்டு கேட்டு அறுவை சிகிச்சை பண்ணார்ல அதுபோல் நம்ம ஏதாவது ஒரு நல்ல டியூன் கே கேட்டுக்கிட்டே என்ன ரவிசங்கரா சித்தார் இல்லை அவர் வாசிக்கிறது கேட்டுக்கிட்டேன் நம்ம என்ன செய்வோம் மாடுறது கறி வதக்கி சாப்பிட்டுகிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் ஸோ இன்னைக்கு அவருக்கு அவருடைய ஆளுமை உருவாக்குறதுக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணம் ஓவிய சந்துரு அவர்களை சொல்லலாம்